இந்த இனிய நேரத்தில் பேசுவதில் பெருமகிழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒவ்வொரு கடினமான நிகழ்வுகளை சந்தித்து தான் இங்கே வந்திருப்போம். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடத்தினுடைய அமைப்பு தான் உங்களை வந்து மாற்றும். நீங்கள் சரியான இடத்துல இருந்தீங்கன்னா சரியான வாய்ப்பு வசதிகள் உங்களை வந்து சேரும். உங்களுடைய சரியான இட அமைப்புங்கிறது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடத்த நான் சொல்லலை, நீங்கள் பழகக்கூடிய இடத்த நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கக்கூடிய இடத்த சொல்கிறேன். நீங்கள் இந்த சமுதாயத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரோல் மாடலை கிரியேட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க. அதுதான் உங்களை வந்து அடையாளப்படுத்தும். இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு அடையாளங்கள் இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த அடையாளத்தை வெளியில் கொண்டு வரக்கூடிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அடுத்தவங்க சொல்லித்தான் நம்ம திறமை வெளியில் தெரியணும்னு நினைக்காது. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நல்லா பண்ணுங்கள், உங்களால் எது சிறப்பாக முடியுதோ அதை பெட்டராக பண்ணுங்கள். அதை விட்டு விட்டு அப்பா அம்மா விருப்பத்துக்காக நான் இதை படிக்கிறேன் இதை செய்கிறேன்னு நினைக்காது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நல்லா செய்யுங்க. ஆனால் யாரையுமே தப்பாக மட்டும் எடை போடாதீங்க, யாரையும் தாழ்வாகவும் நினைக்காதீங்க. நம்ம சில பேரெல்லாம் பார்க்குறோம், காவல்துறைக்கு எக்ஸாமுக்கு நம்ம போகும்போதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பார்க்குறதுக்கு பைத்தியகாரமாக இருப்பான், ஆனால் அவன் தான் எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்டார் எடுப்பான். சரிங்களா, அங்கே ஃபிசிக்கல் நடக்கும்போது முன்னாடி பார்ப்போம், அங்கே இங்கே நல்லா ஃபிட்டாக ஒரு ரெண்டு மூணு பேர் லாந்திட்டுருப்பாங்க, அவன் அன்ஃபிட்டில் வெளியில் வருவான். ஸோ என்ன செய்யக்கூடாது, யாரையுமே ரொம்ப தாழ்வாக இலக்காரமாக எடை போடாதீங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகின எல்லாருமே ஒரு வெற்றி வீரன் தான். அந்த வெற்றி வீரனாக நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்த வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை. அதை விட்டு போட்டு நீங்கள் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு நீயே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. நீ நல்லா படிச்சிருக்கியா இல்லையாங்கிறது எக்ஸாம் காலுக்குள்ளே அன்றைக்கே உனக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தன் ஒரு மாதிரி இருக்காங்கிறதுக்காக அவன் நல்லா படிக்கலன்னு சொல்லி யாரையும் தயவு செய்து என்ன செஞ்சிடாதீங்க, எடை போட்டுறாதீங்க. எதிரியை இந்த விஷயத்தில் நீங்கள் கணிக்க முடியாது. அதனால் உங்கள் தகுதி என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை மறுபடியும் ரீகால் பண்ணுங்கள். எந்த போட்டி தேர்வு இருந்தாலும் நீங்கள் எளிதில் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள், நன்றி.